வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மாதிரி வினாத்தாள் தமிழ் மொழி தகுதி தேர்வு. நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வரப்போற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, இந்து அறநிலையத்துறை எக்ஸாம்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாம வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுத்துக்களை உச்சரிக்கும் போது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ தலை, பி கழுத்து, சி மூக்கு, டி மார்பு. கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி மார்பு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ பிறவினை, பி செயற்பாட்டு வினை, சி செய்வினை, டி தன்வினை. கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ பிரிது மொழிதல் அணி, பி வேற்றுமை அணி, சி இரட்டுற மொழிதல் அணி, டி ஓமை அணி. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி இரட்டுற மொழிதல் அணி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வெண்பாவின் ஓசை டேஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ செப்பலோசை, பி அகவலோசை, சி துள்ளலோசை, டி தூங்கலோசை. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ செப்பலோசை தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அகவலோசை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவுக்கு வரும். துள்ளலோசை எதுன்னு பார்த்தீங்கன்னா கழிப்பாவுக்கு வரும். அப்புறம் வந்து தூங்குலோசை எதுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பாவுக்கு வரும். வெண்பாவின் ஓசை வந்துட்டு செப்பலோசை. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ இ ஈ, பி ஏ, சி உ, டி அ. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர். இதழ்களை வந்துட்டு குவிக்கும் போது வந்துட்டு உ இதுதான் வரும். அடுத்து, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ சர் ஆர்தர் காட்டன், பி ஜான் பென்னிக்விக், சி சர் வில்லியம் ஜோன்ஸ், டி கால்டுவெல். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஜான் பென்னிக்விக் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, தமிழ் இன்பம் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ ராபி சேது பிள்ளை, பி கல்கி, சி வைரமுத்து, டி சிவ் வெங்கடேசன். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ராபி சேதுப்பிள்ளை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கவியரசி எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ புதுமை புத்தன், பி கண்ணதாசன், சி பா விஜய், டி நா முத்துக்குமார். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி கண்ணதாசன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ பாரதியார், பி நாமக்கல் கவிஞர், சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், டி ஔவையார். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். பாரதியார் தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூடியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ சுந்தரர், பி அப்பர், சி வள்ளலார், டி திருஞான சம்பந்தர். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி வள்ளலார் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வாய்மை எனப்படுவது அன்பாக பேசுதல், பி தீங்கு தராத சொற்களை பேசுதல், சி தமிழில் பேசுதல், டி சுத்தமாக பேசுதல். இந்த கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல், இந்த தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள விளைவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ உருவாக்கிய, பி சொர்வு, சி வளர்ச்சி, டி மக்கள் குழு. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி வளர்ச்சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ நாலடியார், பி திருக்குறள், சி திரிக்கடுகம்,
டி சிறுபஞ்ச மூலம். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி திருக்குறள் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடர் கொடி என அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ நாச்சியார், பி காக்கே பாடினியார், சி ஔவையார், டி ஆண்டாள். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆண்டாள் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளி என்று உரைத்த சங்க கால புலவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ கபிலர், பி கணியன் பூங்குன்றனார், சி பாணர், டி பெருங்கௌசிகனார். கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி கணியன் பூங்குன்றனார் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் உள்ள திணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ மருதம், பி நெய்தல், சி முல்லை, டி குறிஞ்சி. கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி முல்லை தான் கரெக்டான ஆன்சர். மருதம் வந்து பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அடுத்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களால் ஆனது டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீர், பி தலை, சி அசை, டி தொடை. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ சீர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செயலில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ செயலிசை அளபடை, பி சொல்லிசை அளபடை, சி ஒற்றளபடை, டி இன்னிசை அளபடை. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி இன்னிசை அளபடை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட தொகையின் வகையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ பண்புத்தொகை, பி உண்மைத்தொகை, சி ஓமைத்தொகை, டி அன்மொழித்தொகை. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி அன்மொழித்தொகை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனுடன் எதிர்த்து போரிடுவது பற்றி குறிப்பிடும் திணை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ நொச்சித்திணை, பி தும்பைத்திணை, சி உளுஞ்சித்திணை, டி காஞ்சித்திணை. இல்லை கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ நொச்சித்திணை தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அதோட பெல் ஐக்கன் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கன்யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சரில் ஏதாவது தப்புனா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.